ஐ திங்க் அந்த தாட் வச்சுக்கல அந்த ப்ரெஷர் பண்ணல நாங்கள் எப்படி இருக்கோமோ அப்படி அப்படிதான் இருக்கோம் அதனால்தான் ப்ராப்ளி பீப்புள் லவ் இஸ் மோ அப்படின்னு நினைக்கிறேன் நாட் ஸோ நாங்கள் ஜென்ரலாக எப்படி இருப்போமோ அப்படி இதாக இருப்போம் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படி கிடையாது நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறோன்னா இவங்க இருக்காங்க அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம் நாங்கள் பாட்டேன் இப்போ நாங்கள் சைடில் விளையாடிக்கிட்டே இருப்போம் பண்ணும் போது கூட நான் சொன்ன விஷயம் ஏன்னா இந்த லவ் ரொமான்ஸ் வந்து இட்ஸ் யூனோ ஒரு ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபார் த என்டையர் ஜேர்னி ஆஃப் லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் தொடரும் சோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விட்டு கொடுக்க கூடாது வெரி நைஸ் ஓகே சூப்பர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அண்ட் வழக்கமாக எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தாலே நாங்கள் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது கப்புலாக வந்திருக்கீங்க கப்புலா வந்தாலே கப்பல் கேம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆமாம் தாய்லாந்து தமிழ்நாடு வரைக்கும் சவுகோர்பேட்டில் இருந்து சவுதி அரேபியா வரைக்கும் நாங்கள் விளையாடுறோம் ஒரே கப்பல் கேம் இந்த கப்புள் தான் அதுதான் விளையாட போகிறோம் அண்ட் நிஷா நீங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இல்லையா நான் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து அதெல்லாம் நடக்க போகுது அப்படியா அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் என்ன பார்த்துடலாமா பாய்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ் அங்கே பாருங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமலேயே நம்ம நிஷா வந்து பேனா சூப்பர் ஸ்டார் ஸ்டாரேஜிங்க சுற்றிட்டு இருக்காங்க எஸ் இப்போ இந்த டெஸ்ட் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் நிஷா ஆ யா ஒன்லி ஃபார் கணேஷ் பட் நீங்களும் அது வந்து எழுத போறீங்க சோ இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் போர்டு மூடு ஓகே ஸோ உங்கள் ஆன்சர் வந்து வாயிலேருந்து வரக்கூடாது போர்ட்லேருந்து தான் வரணும் அதுக்கு தான் இந்த கேமுக்கு இந்த நேபம் வந்து வச்சிருக்கோம் ஸோ நிஷா பற்றின கேள்விகளை நான் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க நிஷாவும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ஆன்சர் சொல்லிட்டிங்கன்னா சூப்பராக நாங்கள் கை தட்டுவோம் குறிப்பாக நிஷாக்கு வந்து ஒரு பாதாம் அல்வாவை நாங்கள் பார்சல் பண்ணுவோம் ஓகே சப்போஸ் தப்பாக சொன்னீங்கன்னா அதுக்கு வேற டேர்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் ஓகே அதான் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ முதல் கேள்வி அபவுட் நிஷா ஃபார் யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷாக்கு அவுட் ஆஃப் திஸ் த்ரீ ரொம்ப பிடிச்ச ஷோ என்ன ஷோ சிங்கர்

அவர் எவ்ளோ பெருசா தவறாம பெருசா எழுதுறாங்க பட் கரெக்ட் ஆன்சர் வந்து போர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஆமா ஒரு ஃபைவ் கூட வந்து நிறைய போஸ்ட் பண்ணுவாங்க ஒரு நீங்க ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்விக்கும் தப்பான விடை நிறைய நினைக்கிறேன் நீங்க அடுத்தது ரொம்பவே ஒரு புடிச்சமான ஒரு விஷயம் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ப்ரோ இல்ல ம் சோ கம் ஆன் ஓகே உங்க ஆன்சர் சொல்லுங்க அவரோட பேஷன்ஸ் பொறுமை பொறுமை ரொம்ப பொறுமை இருக்குது ஓகே ப்ளீஸ் ஆட ட ட ட ட ட ட ட அதாவது பேஷன்ஸா இருந்தா வாழ்க்கையில பேஷன்டா மாற மாட்டோம் அப்படிந்து ஒரு புத்தர் சொல்லி இருக்காரு அது வந்து எனக்கு இப்போ ஞாபகப்படுது வருது ஓகே நீங்க ரெண்டு क्वेश्चन தப்பா சொல்லிருக்கீங்க சோ அதுக்கான டேர் என்ன அப்படிங்கறத நாம அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து ப்ளீஸ் அப்படியே चेंज பண்ணிடலாம் நிஷா இப்போ உங்களோட டர்ன் ப்ளீஸ் கம் ஹியர் அண்ட் நிஷா அவர்களே இப்போ நான் வந்து உங்களுக்கான கேள்வி கேட்க போறேன் அவரை பத்தின கேள்வி நான் கேக்கப் போறேன் சோ நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கறத பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கணேஷ் பிடிச்ச பிளேஸ் இடம் அவர் அங்க போன ரொம்ப कंफर्टेबल ஆயிடுவாரே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன கரெக்ட்டா எல்திர மாதிரி ஆ ரொம்ப சிக்ரமா வளத்துட்டாங்க போல கண்ணு தெரியதா தெரியுது தெரியுது எத்தனை கிரிக்கெட் மேட்ச் பார்த்திருப்போம் ஓகே யா ரெடி சோ அவங்களோட ஆன்சர் அவங்க சொல்லிட்டாங்க நீங்க எழுதிட்டீங்களா எழுதிட்டேன் யா ஃபைன் சோ கம் ஆன் ரிவீல் தி ஆன்சர் நிஷா நியூசிலாந்து அங்க இருக்கிற குயின்ஸ் டவுன் அப்படிங்கற ஏரியா வேற லெவலுக்கு ஏன்னா இது வந்து அட்வென்ச்சர் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் நான் வந்து சும்மா ஒரு இடத்துல சும்மா இருக்க முடியாது இந்த இடத்துக்கு போனீங்கன்னா எல்லா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம் பிளேனில் இந்த குதிக்கலாம் ஸ்கை டைவிங் பண்ணலாம் பஞ்சி ஜம்பிங் பண்ணலாம் எல்லாமே உடனே கிட்டத்தட்ட மோர் தேன் ஒரு

சோ கணேஷ் அண்ட் நிஷா கூட நிறைய வந்து பேசிருக்கும் சோ டேர்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு சோ அந்த பேப்பர் எடுக்கிறீங்க படிக்கிறீங்க அதுல என்ன டேர் இருக்கோ அதை பண்றீங்க ரெடி அண்ணா நான் டேர் பண்ண வேண்டாம்ல கணேஷ் பண்ணணும் யா அவர் ஜோடியா பண்ணலாம்ல ஜோடியா கூட பண்ணலாம் டேர் அந்த மாதிரி தான் இருக்கும் சோ கம் ஆன் ப்ளீஸ் டேக் த டேர் யா என்ன வந்திருக்கு சர்ப்ரைஸ் டேரா ஆ

நீங்க வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணுவீங்க அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க பட் நீங்க காமெடி பண்ணி நாங்கள் யாருமே பார்த்ததில்ல ஆனால எங்களுக்காக நீங்க நம்ம வைகை புயல் வடிவேல் சாரோட ஒரு காமெடி டையலாக் எங்களுக்காக செஞ்சு காமிக்கணும் பண்ணுவீங்களா ரொம்ப நாளா வந்து கல்யாணம் ஆன அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து நான் அந்த நிறைய வடிவேல் காமெடிலாம் சொல்லுவேன் அவர் நான் தான் சொந்தமா யோசிச்சு சொல்றேன்னு நினச்சிட்டு

ஐம் தி ஓனர் ரைட் நீங்க தான் ஓனர் ஆமா ஓகே சோ உங்களு தான் அவங்க ஆர்டர் பண்றாங்க சோ கம் ஆன் 3 2 1 ஆக்சன் ஆ ட ஹோட்டல் विद्याசாமி ர்க்க பேரே ஆ தம்பி ஆ சார் வாங்க சார் வாங்க என்ன சொல்றீங்க நம்ம கலையா இருக்கே நீ சாப்பாடு கிடைக்குமா என்ன சூப்பர் நீ என்ன பண்ற ஒரு ஊத்தப்பம் கொண்டு வா

நீளமான ஒரேஞ்சான கேரட் அப்படியே கட் பண்ணு அப்படியே பீஸா மாலை மேலே தூவுற அப்புறம் கடைசியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தம்பி கேட்டுக்கோ அந்த அதை இட்லி பொடி எடுக்கிற அப்படியே அப்படியே அதை நல்லா நசுக்கி ஒரு மழைச்சாறு மாறி அப்படியே மேலே போடுறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பதினாலு கரண்டி எண்ணெய் அதை எடுத்துக்கு அப்படியே கிளாக் வாய்ஸ்ல ஒரு போடுற ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல போடுற இப்படி ஒரு பொருட்டு அப்படி ஒரு பொருட்டு இப்படி ஒரு பொருட்டு அப்படி பொருட்டு அப்படியே ரெட்டா கிறிஸ்பா கோல்டன் பிரவுன் ஆகும் போது அப்படியே ஃபோல்ட் பண்ணி டக்குன்னு கொண்டு பா பாரு அண்ணனுக்கு ஒரு உத்தப்பம் அடப்பொய்யால இவ்ளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சிம்பிளா ஒரு உத்தமம் சொல்லிட்ட பா சே 16 கரணி என்ன ஊத்துறா என்னத்துக்கு ஆவறது